திருச்சி மத்திய சிறையில் அக்டோபர் 17 இன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்சி மத்திய சிறையில் அக்டோபர் 17 இன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருவரும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது காவல்துறை மரியாதை செய்து அணிவகுப்பு நடத்தி அமைச்சர் இருவரையும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் உணவை ஆய்வு செய்து பின்னர் அதிகாரிகளுடன் கைதிகள் நலன் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். செய்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இதுக்கு உறுதுணையாக ஊராட்சிகளில் கண் சிகிச்சை முகாம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ முகாம்களை தன் ஆர்வலர்கள் செய்வது வரவேற்கத்தக்கது. மேலும் அனைத்து ஊராட்சிகளுக்கும் செய்ய அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவரும் முயற்சி எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திருமயம் ஒன்றிய செயலாளர் அழகு சிதம்பரம் மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆர் எம் கருப்பையா, முன்னாள் ஒன்றிய சேர்மன் சுப துரைராஜா, ஊராட்சி மன்ற தலைவர்கள் மேகநாதன், ஊனையூர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனியப்பன், பேரையூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோட்டையூர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள்ராமன் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திமுக முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருப்பீர் புதிரை ஸ்டார் செய்திகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.